உலகத்தில் உங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவைகள் ஒன்றும் என்ன அசைப்பதில்லை. ஏனெனில் என்னை நேசித்து என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் அறியாமல் ஒன்று என் வாழ்க்கையில் நடக்காது என்ற விசுவாசம் இருக்கணும். மூன்றாவதாக, சிலருடைய வாழ்க்கையில் பலன் எப்போ குறைஞ்சிரும்னா, சரீரத்தில் ஒரு உபத்திரம் வந்துட்டா அவ்வளோதான், டோட்டலி கொலாப்ஸ்ட். சிலரெல்லாம் தைரியசாலிகளாக இருப்பார்கள். ஒரு சின்ன பலவீனம் வந்தவுடன் அவங்க உருவம், அவங்க தோற்றம், அவங்க நட எல்லாமே மாறிடும். கேட்டா சுகர் வந்துருச்சு, அதனால எப்படி ஆயிட்டேன், சுகர் தானே வந்துச்சு. அந்த சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமே, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மாத்திரையை போட்டு அதை கட்டுப்படுத்த முடியுமே, அதுவும் முடியலன்னா கர்த்தர் சுகம் தருவாரே. அப்போது உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிற நிகழ்வு போல் உங்களுக்கு காரியங்கள் நிகழும்போது பயப்படாதீங்க. ஏன்னா அந்த உலகம், திஸ் வேர்ல்ட் இஸ் அ ப்ரோக்கன் வேர்ல்ட். இது ஒரு உடைக்கப்பட்ட ஒரு உலகம், விழுந்து போன ஒரு உலகம். இங்கு வியாதி, மரணம் இதெல்லாம் வாழ்க்கையோடு கலந்த ஒன்று. அப்படி என்றால் சரீரத்தில் பாடுகள் வரும்பொழுது கவலைப்படக்கூடாது. பைபிளில் சில வசனங்கள் இருக்குது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே பல பிணியாளிகளை சுகமாக்கினார். அவரை அவங்கள சுகமாக்கும் போது என்ன வார்த்தைலாம் சொன்னார் அப்படின்னு சில இடங்களை நான் படித்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:2 வாசிங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாத காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார். படுக்கையில் கிடந்த திமிர்வாத காரன், பாரலிட்டிக் பர்சன், அவனால் நடக்கவும் முடியாது, கையை கால் அசைக்கவும் முடியாது. ஃபார் எவ்ரி திங் அவர் இன்னொருத்தர் உதவியை நாடிதான் இருக்கணும். சரி, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு அழகான வார்த்தை பாருங்க, மகனே திடன் கொள், மகனே மகனே, நீ இவ்வளவு நாட்களும் நீ வந்து இந்த திமிர்வாதத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிற மகனே திடன் கொள். இன்னைக்கு யாராவது எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு கேன்சர் வந்துட்டு சர்ஜரி பண்ணணும், கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. கவலைப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உதவி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை நிமித்தம் மனம் உடைஞ்சு அவர் எப்படியாவது நம்ம வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சாராம். அப்போது ஒரு நாள் இது நடந்தது இங்கிலாந்து தேசத்தில். அவர் ஒரு டாக்ஸி டிரைவரை வர வச்சு, நான் வந்து லண்டன் பிரிட்ஜுக்கு போகணும், நீ பிரிட்ஜுக்கிட்ட போய் என்னை விட்டுட்டு நீ போயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். சரி என்று அந்த டாக்ஸி டிரைவரும் வந்தார். இவர் இருந்த இடத்திலிருந்து லண்டன் பிரிட்ஜ் போவதுக்கு 1/2 hour தான் ஆகும். ஆனால் அங்கு பயங்கரமான மூடு பனியாக இருந்ததுனாலே அந்த டாக்ஸி டிரைவருக்கு வழிகள் சரியாக தெரியவில்லை. ஆகவே எங்கெல்லாமோ சுற்றி கடைசியில் அங்கே போகவே முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அப்போது அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னாராம், ஐயா நான் 35 வருடங்களாய் டாக்ஸி ஓட்டி கொண்டிருக்கிறேன், இதுதான் முதல் முறை என் வாழ்க்கையில் நான் இப்படி வந்து இடத்த கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டதுன்னு. அப்போ அவர் சொன்னாரா, சரி என் வீட்டுக்காவது கொண்டு போய் விடுவியா, என் வீடாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவன் சொன்னா, சரி உங்கள் வீடு எனக்கு தெரியும், கொண்டு போய் விட்டுடுறேன். சரி வீட்டுக்கு கொண்டு வந்தார், வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டார். விட்ட உடனே இப்போ டாக்ஸி டிரைவருக்கு பே பண்ண வேண்டும் இல்லையா. அவர் பணத்தை எடுத்து அவருக்கு பே பண்ணும்போது சொன்னாராம், நான் வந்து உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நான் கொண்டு போய் சேர்க்கலை, ஐ எம் ஸோ சாரி, நான் உங்கள் கையிலேருந்து இந்த பணத்தை வாங்க மாட்டேன். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போகாமல் வீட்டுக்கே திரும்பி வந்ததுக்கு நீங்கள் ஏன் பணம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், நீ இந்த பணத்தை வாங்கித்தான்ப்பா ஆகணும், ஏன் தெரியுமா, இன்றைக்கி வாழ்க்கையில் நான் ரொம்ப விரக்தி அடைஞ்சு லண்டன் பிரிட்ஜில் நீ என்னை விட்ட உடனே இந்த பிரிட்ஜிலேருந்து குதித்து செத்துடணும்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் மூடு பனி வந்தது ஆண்டவருடைய தயவு. உனக்கு வழி தெரியாமல் போனச்சு பாரு, அது கூட ஆண்டவருடைய தயவு. சரி மூணாவது என் வீட்டில் கொண்டாந்து விட்டப்பாரு, அதுவும் ஆண்டவருடைய தயவு. நான் பிழைக்கணும் நீ ஆண்டவர் நினச்சதுனால இன்றைக்கி உன்னை வழி தப்பி போக வச்சாரு, திரும்ப என் வீட்டுக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லி அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தாராம். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வியாதியில் நீங்கள் மறிக்கிறது காட்ஸ் வில் கிடையாது. வியாதி வரலாம். சில பரிசுத்தவான்களுக்கு வியாதியின் மூலமாய் அவருடைய நாட்கள் முடிவடைய பண்ண ஆண்டவர் திட்டம் கொண்டிருந்தால் அதை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் வியாதியும் பலவீனமும் வந்தவுடனே நீங்கள் வந்து கூனி குறுகி போய் அவ்வளோது எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் நினைக்கவே கூடாது. இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். மார்க்கெழு சுவிசேஷம் 5:36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு சொல்றாரு. அங்க சில சம்பவங்கள்லாம் நடக்குது, மகள் மரிச்சிட்டா அப்படிலாம் செய்தி வருது. அன்று சொல்றாரு, பயப்படாதே மகனே,
விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பயந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், திட்டம் மனதாயிரு, கலங்காதே, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பின்னாடி ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா? ஆமா, அற்புதம் செஞ்சார். பயப்படாதன்னு சும்மா வார்த்தைக்கு சொல்லிட்டு போகிறவர் அல்ல நம்முடைய தேவன். பயப்படாமல் இருக்கும்படி முதலில் நம்மை அமைதிப்படுத்தி விட்டு, உங்களை அமைதிப்படுத்தி விட்டு, அதன் பிறகு போய் காரியங்களை செய்கிறவர் தான் உண்மையுள்ள நம்முடைய ஆண்டவர். மார்க்கு 10:49 வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு கூப்பிட்டார்ப்பா, திடன் கொள். உங்களுக்கு இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து பேசுகிறார், திடன் கொள்ளுங்கள், நீ திடன் கொள், உன்னை அவர் கூப்பிடுறாரு, போதகர், வா, அவற்ற வந்துட்டுனா உனக்கு சுகம் கிடைச்சிடும். சகோதரி, சகோதரனை, இந்த ஆண்டவற்றை வந்துட்டீங்கல்ல, உங்களை எப்படி கலங்க விடுவார்? இந்த தெய்வத்திட்ட வந்துட்டீங்கல்ல, உங்களை எப்படி அவர் வந்து வியாதியிலே மூழ்கி போக விடுவார்? தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு கூட இருக்கிறார். மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அது எனக்கு தெரியாது, என்னை அவர் தூக்கி எடுப்பார். இதுதான் இன்றைக்கு உங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், எதிராய் வருகிற சவால் நிறைந்த சூழ்நிலைகளிலே பலம் கொண்டு திடமனதாக இருங்கள். உலகத்தில் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள். உங்கள் சரீரத்தில் பாடுகள் வரும் பொழுது பலம் கொண்டு திடமனதாக இருங்கள்.